ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆரியா ஒர்க்குக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஆரியா ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸு அல்லது பட்டு ப்ளவுஸு வேறு எதுவாக இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட் அதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா அது ஆரியா ஒர்க்கா எம்ப்ராய்டரி ஒர்க்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆரியா ஒர்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் ஸ்டோன் லைன்ஸு அந்த இதெல்லாமே நிறையா வர்றதுனால உங்களுக்கு வந்து அது தைக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஒர்க்கு வந்து கொஞ்சம் கவனமாக போடல அப்படின்னா தைக்கும்போது என்னாகும்னா அந்த ஸ்டோன் லைன் இதெல்லாமே உங்களுக்கு வந்து அதில் மிஷினில் வந்து இருக்கும்போது நம்ம தைக்கும்போது ஏதாவது ரிமூவ் பண்ணோம் இல்லை இது பண்ணோம்னா ஒன்றா மிஷின் ஊசி ஃபால்ட் ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து அதில் ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கே வந்து உங்களுக்கு அது பிரிகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆரிய ஒர்க் எப்படி மார்க் பண்ணும், எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி மார்க் பண்ணும் அப்படின்ட்டு. ஆரிய ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்டு, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம், கீழே இடுப்பு, இந்த மாதிரி போர்ஷன் எல்லாம் டாட் பிடிக்கிற இடம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு தையல் வர நம்ம ஒரு கைடு வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த தையல் விடுற அளவுக்கு நீங்கள் கேப்பு விட்டு தான் நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு நெக்லைனை ஒட்டியே ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது வந்து கஷ்டமாயிரும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஸ்டோன் எல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அது ஒர்க்கே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு ஃபுல் ஸ்லீவாக இருக்கட்டும், நெக்லைனாக இருக்கட்டும், இடுப்பு போர்ஷன், கை போர்ஷன் இது எல்லாமே ஓரமாக வந்து மேக்ஸிமம் ஸ்டோன் ஒர்க்கு அந்த ஜர்தோஷி ஒர்க்கு இந்த மாதிரியெல்லாம் வராமல் த்ரெட் ஒர்க் வர மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். சென்டர் போர்ஷனில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டோன் லைன் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எம்ப்ராய்டரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் மட்டும்தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் அது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அது கரெக்டான எந்த பொசிஷனில் வேணுமோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணோம்னா போதும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம கழுத்தோட அளவு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. கழுத்தோடைய அளவு அப்படிங்கும் போது 1/2 இன்ச் நம்ம சேர்ப்போம். அது வந்து நம்ம ஆரிய ஒர்க்குக்கு சேர்த்தாமல் கரெக்டாக நெக்கோட அளவை மட்டும் நம்ம மார்க் பண்ணோம்னா போதும். ஆனால் எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு 1/2 இன்ச் நீங்கள் சேர்த்தே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் அப்படிங்கும்போது எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, அதாவது வேஸ்ட்டு எதுவுமே ஆகாது. அதனால் நம்ம கரெக்டாக அதில் மார்க் பண்ணி என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஆரிய ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அததுக்கான கேப்பு கரெக்டாக நீடில் படாமல் நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் கவனமாக நம்ம இதை பார்க்க வேண்டியது வந்து இந்த ஸ்லீவாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லீவுடைய பொசிஷனை மட்டும் எந்த பொசிஷனில் வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு போர்ஷனில் டிசைன் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து டெய்லர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ஆரிய ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் போடுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த மார்க்கிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்து கரெக்டாக டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒர்க் இல்லாத பட்சத்தில் பரவாயில்ல, அதில் ஏதாவது டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிசைன்ஸ் என்ன ஷேப்பில் போகுதோ அந்த மாதிரி தான் டபுளாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் அயன் பண்ணிக்கணும். அதே மாதிரி கார்னராக இருக்க டிசி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பழசை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக வராது. அதனால் ஓரளவுக்கு புதுசாக இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க டிசி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெண்டாக நான் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் வந்து நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை அயன் பாக்ஸில் நல்லா அந்த க்ரீஸ் சென்டர் க்ரீஸ் வந்து நல்லா லைன் மாதிரி விழற மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் திருப்பி ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்டர் வந்து கொஞ்சம் மாறாமல் கிடைக்கும். அதே மாதிரி பேக் எந்த இடத்துல, ஃப்ரண்ட் எந்த இடத்துல, ஸ்லீவ் எந்த இடத்துல அப்படிங்கிறதெல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணும்போது கரெக்டாக ரைட் சைடில் தான் நமக்கு டிசைன் வரணும், அதனால் லெஃப்ட் சைடு போயிடாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஏன்னா புதுசாக போடுறவங்களுக்கு ரைட் லெஃப்ட் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாது. அதனால் நமக்கு நெக் ஷேப்பு வந்து கரெக்டாக ரைட் சைடு வர மாதிரி பார்த்து அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது உயரம் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன், அதில் வந்து இப்போ இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான், அதனால் இதில் வந்து நான் வந்து மேலே ஷோல்டர் அளவு இதெல்லாமே நான் தனியாக விட தேவையில்லை. இப்போது எனக்கு நெக்கு வந்து வைடாக வரணும் அப்படிங்கிறக்காக கழுத்துடைய அளவு வந்து நான் 2.75 வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு நான் பாக்ஸ் போட்டு அதில் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம வரைகிறது வந்து கரெக்டாக நெக் லைன் தான், ஆனால் தைக்கும்போது தையல் எந்த இடத்துல விழுமோ அந்த இடத்துல தான் நம்ம டாட் மார்க் போடுறோம். அதில் இருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நெக்கோட அகலம் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு டாட் லைன் போட்டேன். உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்டோட அளவு முதல் கொண்டு நீங்கள் எல்லாமே ஒரு அவுட்லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும்.
கரெக்டாக ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த போர்ஷன் நீங்கள் மார்க் பண்ணும்போது இதை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு பேக் போர்ஷன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பு. இதுவுமே நம்ம எந்த அளவுக்கு அகலமாக வேணுமோ அது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஒரு ரவுண்ட் நெக் இது. எப்பவும் போல் ஷோல்டர் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து எவ்வளோ டெப்த்தால் ரவுண்டு வேணுமோ அந்த ரவுண்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன் சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து ஒன் சைடு போதும், பேக் வந்து டபுள் சைடு வரணும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நாஷ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அதை ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்டர் வந்து நீங்கள் பிடிச்சி அந்த க்ரீஸை வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மார்க் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் விழும். சப்போஸ் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது அப்படின்னா ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேன்வாஸில் 2.75 உயரம் எவ்வளோ வேணுமோ அதை வச்சு பாக்ஸ் போட்டு அதை ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி உள்ளே நம்ம எடுக்கிற பீஸை வச்சு நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு கேன்வாஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும். அதை பேப்பராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம டைரெக்டாக இது ப்ளவுஸ்லேயே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் போட்டிருக்க லைன் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பாக்ஸ் போட்டு நீங்கள் அந்த லைனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் மறுபடியும் அதில் வந்து லைன் போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்கட்டும், மற்ற மார்க்கிங்காக இருக்கட்டும், அதை நீங்கள் என்ன எந்த அளவுக்கு கிளியராக நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்க போடும்போது அதை வச்சு பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும், ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும் ஸ்கொயர் நெக்காக இருக்கட்டும் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக கரெக்டான ஷேப்பு வரைஞ்சி கொடுத்துருங்க. என்ன ஒர்க் வேணும், என்ன இது வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி பின் பண்ணிடுங்க. உங்களுக்கு பில் நம்பர் இருந்தால் பில் நம்பர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா பேர் எழுதுறதுனால எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்போ டெலிவரி கொடுக்கணும், எப்போ தரணும் அப்படிங்கிற டீட்டெயில் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் அதில் எழுதி பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் 2-3 ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக பில் நம்பரை பார்த்து மிஸ் ஆகாமல் இந்த ப்ளவுஸோட தான் இது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதனுடைய லைனிங்காக இருக்கட்டும், அதனுடைய ஃபால்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த பில் நம்பரை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. ஏன்னா நிறையா கண்டினியூஸாக 2-3 ஒர்க் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் நம்ம கவனம் வச்சுட்டு இருக்க முடியாது. கையில் எடுக்கும் போதே மெயினாக எல்லாத்துலேயுமே பில் நம்பர் போட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத எழுதி பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அந்த பீஸ் எடுக்கும்போது டக்கு டக்குன்னு அதுக்கான மெட்டீரியல்லாம் எடுத்து நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இது வந்து எல்போ ஸ்லீவு. இப்போ நான் ஸ்லீவை வந்து தனியாக கட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, அதிகமாக ஒர்க் போயிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம நினச்ச சென்டரில் நமக்கு நினச்ச மாதிரி டிசைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்லீவை வந்து நான் ரைட் லெஃப்ட் ரெண்டுமே நான் வந்து ஒரு வேஸ்ட் லைனிங் மெட்டீரியலை நான் கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே விட தேவையில்லை. 1.5 இன்ச் 1/2 இன்ச் அதெல்லாம் எதுவுமே விட தேவையில்லை. கரெக்டாக ஸ்லீவுடைய லென்த்து நீங்கள் போடும்போது ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவை மட்டும் நான் வந்து இதில் கட் பண்ணுறேன். ஃபோல்டிங்க்கோ ஸ்டிச்சிங்க்கோ கீழே வந்து சைடு பிடிக்கிறதுக்காகவோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்துமே நான் இதில் விடலை. ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குது, ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது, இதை மட்டும்தான் நான் இதில் பார்த்துருக்கேன். அதில் வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த நாச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நீட்டாக அதில் நமக்கு அந்த ஒர்க்கை நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் நல்லா பண்ண தெரிஞ்சவங்க வந்து பர்ஃபெக்டாக மார்க்கிங் இல்லாமல் அது ஏன்னா எங்கிட்ட வர ஒர்க் முதல் கொண்டு நம்ம நிறையா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் லெஃப்ட் மாறுறது அந்த ப்ராப்ளம் இதெல்லாமே நிறையா வருது. அதனால் வரக்கூடாது அப்படின்னா நம்ம ப்ராப்பரான மார்க்கிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ இதை நான் வந்து சென்ட்ரு போர்ஷனில் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் 1.5 இன்ச் எனக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது சைடில் ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு கிளாத் எச்சா வேணும். அதனால் அதுக்கான போர்ஷன் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இதை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம மெட்டீரியலை தனியாக கொடுத்துட்டாலும் எந்த இடத்துல நமக்கு வரணுமோ அதை மெயினாக மார்க் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நமக்கு அதை அவங்க போட்டு கொடுப்பாங்க. நான் அவுட்லைன் போட்டுட்டு இப்போ இதை எடுத்துட்டால் கூட உங்களுக்கு அந்த மிஸ் ஆயிடுச்சுனா கூட அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதை மெயினாக பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் நாச்சு, ஃப்ரண்ட் ஆம் ஹோல், பேக் ஆம் ஹோல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கான போர்ஷனில் அதை வச்சு நீங்கள் சைடில் வந்து 1.5 இன்ச், இதுக்கு 1.5 இன்ச் கேப் வந்து உங்களுக்கு ஒரு 3 இன்ச் தேவைப்படுது. அதுக்கான கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து அதை அதே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பட்டி, ஓப்பன் பீஸ் இதெல்லாமே எடுக்கிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் எந்தெந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணால் நமக்கு வந்து கிளாத் கிடைக்குமோ கரெக்டான அந்த இதில் வச்சு நீங்கள் அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நீளமாக இருக்கும் இல்லை அகலமாக இருக்கும், அதுக்கு செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு கரெக்டாக ஒரு இல்லைன்னா நீங்கள் லைனிங் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அந்தந்த போர்ஷனில் வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அந்தந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒர்க் வேணும் அப்படின்னா அதில் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸையும் அந்த ஸ்லீவ்லேயே எழுதிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து உங்களுக்கு சும்மா தின் லைன் மட்டும்தான் போட போகிறோம். அந்த என்னென்ன டீட்டெயில்ஸோ நம்பர் போட்டுக்கோங்க. அது என்ன ஒர்க் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க போடுறவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களே போடுறதுனாலுமே இதெல்லாம் எழுதி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை நீங்களாக கட்டிங் போடும்போதாக இருக்கட்டும் டக்குன்னு எடுத்து போடும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். அதனால் தவறாமல் அந்த ஸ்லிப்பை கேன்வாஸ், வேஸ்ட்டு கேன்வாஸ் நம்மக்கிட்ட நிறையா கிடைக்கும், அதையெல்லாம் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அதில் பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் அமௌண்ட் முதல் கொண்டு நீங்கள் அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து எந்த ஒரு குழப்பமும் கன்ஃபியூஸும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய டென்ஷனை வந்து குறைக்கும். எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போதும் அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம கரெக்டான இடத்துல மார்க் பண்ணி, ஏன்னா இப்போ நீங்கள் இல்லை இதை மார்க் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கூட அடுத்தவங்க உங்கள் ஹெல்ப்பரோ தெரிஞ்சவங்களோ வந்து அதை எடுக்கும்போது அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே அது இருக்கும். அப்போ வந்து அவங்க கன்ஃபியூஸ் இல்லாமல் அதை வந்து ப்ராப்பராக அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக முடியும். இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.